வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நீங்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் பயாலஜியில் எந்த வித சந்தேகங்கள் இருந்தாலும் எங்கள் பயாலஜி ஈஸி சேனலை பார்க்குறதுனால உங்களுக்கு ஈஸியாக டவுட் கிளியர் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பயாலஜியில் நல்ல மார்க் எடுக்கணும்னா, சென்டம் எடுக்கணும்னா, நீட்டில் நல்ல மார்க் எடுக்கணும்னா இந்த பயாலஜி ஈஸிங்கிற சேனலை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாம் என்ன டாபிக் வந்து என்ன, நம்ம இன்ட்ரெஸ்டிங் சீவீடு லிக்யூடு ஃபெர்டிலைசர். ஃபெர்டிலைசர்னா உரம், லிக்யூடு ஃபெர்டிலைசர்னானது தண்ணி மாதிரி உள்ள ஒரு தவணை உரம். சீவீடு என்னன்னு தெரிஞ்சுங்க. சீன கடலில் காணக்கூடிய வீட்ஸ், வீட்ஸ் அன்வான்ட் பிளான்ஸ், தேவையில்லாத சில களைக்கொல்லி களைகள் மாதிரி தான், அது களைகள் தேவையில்லாதது. இப்போ பேடி பிளான்ட் இருக்குன்னா அது பக்கத்தில் கிராஸ் வளர்ந்துச்சுன்னா அந்த பேடிக்கு எது நம்மளுக்கு எது தேவை, பேடிக்கு பேடி தேவையா கிராஸ் தேவையான, கிராஸ் நம்மளுக்கு தேவையில்லை, அப்போ அதான் களை. ஸோ அந்த மாதிரி வீட்ஸ், வீடுன்னா WEED வீட்ஸ்னால் தேவையில்லாதது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிற டாபிக் தான் SLF அப்படிங்கிறாங்க. SLF சொல்லி ஒரு ஃபைமர் கொஷனை கேட்டால் எழுதுறது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஓகே, ஸோ இந்த SLF கண்டெயின்ஸ் சைட்டோகைனின்ஸ், ஜிஃபரலின்ஸ் அண்டு ஆக்சின்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் மேக்ரோ அண்டு மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ். அப்போ மைக்ரோ நியூட்ரிஷனும் இருக்குது, மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, அது இல்லாமல் எதெல்லாம் இருக்கா, ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின்ஸ், மூணுமே என்ன சொல்கிறாங்கன்னா பிளான்ட்ஸ் க்ரோத் ஹார்மோன்ஸ். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பிளான்ட் டிசிகல்ச்சர்ஸில் வந்து என்னது, ரூட் ஃபார்மேஷன், செல் டிவிஷன், ரூட் எலாங்கேஷன்ஸ் அண்டு ஸ்டெம் எலாங்கேஷனுக்கு வந்து ஹெல்ப் ஆகுது இந்த பிளான்ட்ஸ் க்ரோத் ஹார்மோன்ஸ். அந்த மூணு ஹார்மோன்ஸுமே எதில் இருக்குன்னா இந்த சீவீட்ஸில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ என்னது நல்ல க்ரோத், நிறையா நல்லா டெவலப் ஆகும், நல்ல நியூட்ரிஷன் சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட்டு பாருங்களேன், த மோஸ்ட் சீவீட்ஸ் பெஸ்ட் ஃபர்டிலைசர் ஆர் மேட் பை ஹெல்ப் அண்ட் ப்ரௌன் ஆல்கி. ப்ரௌன் ஆல்கின்னா பழுப்பு நிற ஆல்கன்னு பாசின்னு சொல்ல, அது எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும், அதிகமாக இந்த ஹெல்ப்புங்கிறாங்க ஃபெர்டிலைசரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதிகமாக உரமாக யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரௌன் ஆல்கியை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஏன்னா அதில் என்ன நிறையா க்ரோத் ஹார்மோன்ஸும் மினரல்ஸும் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் க்ரோஸ் டு லென்த் ஆஃப் 150 meters வளருது. அது இந்த ப்ரௌன் ஆல்கி வந்து கிட்டத்தட்ட 150 meters வரையும் வாழ்ந்து, அதாவது நல்லா வளருது, நல்லா டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகே, இது கொஸ்டின்ஸில் கேட்கலாம், ஒன் மாதிரி கொஸ்டின் சார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எல்எஃப் இருக்குல்ல, நாட் ஒன்லி இது ஆர்கானிக், அதில் கரிம சேர்மங்கள் மட்டும் கிடையாது, ஈகோ ஃப்ரெண்ட்லிங்கிறான். ஏன் ஈகோ ஃப்ரெண்ட்லிங்கிறான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஈகோ ஃப்ரெண்ட்லினது என்வாயன்மெண்ட்டு ஹெல்ப்ஃபுல், நாட் டேமேஜ் த என்வாயன்மெண்ட், அதுதான் ஈகோ ஃப்ரெண்ட்லிங்கிறாங்க. எடுத்தவங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு, அதே மாதிரி இந்த எஸ்எல்எஃப்பும் என்னது வேணா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கான். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்பெஷல் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது என்ன சொல்லணும்னா இந்த அல்ஜினேட்ஸ்னு இருக்குமா, அல்ஜினேட்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த அல்ஜினேட்ஸ் இந்த சி இந்த சீவீட்ஸ் தட் ரியாக்ட் வித் த மெட்டல்ஸ். இந்த இதோட பாடி உள்ளே உள்ள ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து மண்ணில் வந்து நிறையா வந்து ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மெட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அதோட கம்பைன் ஆகுது. அப்போ கம்பைன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தட் ரியாக்ட் வித் மெட்டல்ஸ் ஃபார்ம் லாங் அண்டு கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸ். அப்போ ஒரு பாலிமரை ஃபார்ம் ஆகுது. ஏதாவது பாலிமரானா இதோட பாடிக்குள்ள உள்ள ஒரு அல்ஜினேட்ங்கிற கெமிக்கல்ஸும் மண்ணில் உள்ள மெட்டல்ஸும் சேர்ந்து எதாவது மாறுதான் ஒரு கிராஸ் பாலிமரம் மாறுது. ஓகேங்களா, ஸோ இந்த சாயில் சாயில ஒரு பாலிமரம் மாறுது. ஸோ தீஸ் பாலிமர்ஸ், இந்த பாலிமர்ஸ் இருக்குல்ல, அந்த மண்ணோட மெட்டல்ஸும் இதில் உள்ள அந்த அல்ஜினேட்டுங்கிற கெமிக்கல்ஸ் ரெண்டு ஒன்று சேர்ந்து எதை மாறிடுச்சு, பாலிமர்ஸ் மாறுச்சு. இந்த பாலிமர்ஸ் இம்ப்ரூவ் தான் கிரம்பிங் இந்த சாயில், கிரம்பின சாயில் வந்து என்ன பண்ணுது, கட்டி கட்டியாக இருக்குல்ல, அதை வந்து உடச்சி கொடுக்குறான். இந்த பாலிமர்ஸ் வந்து என்ன பண்ணுது, உடச்சி கொடுக்குறான். அப்போ உடச்ச சின்ன சின்ன தூளை உடைக்கிறதில்ல, அப்போ என்ன ஆகும், இந்த பிளான்ஸ் கேன் க்ரோ வெரி வெல்ஸ். அது ஒரு எருத்துவம் பண்ணுற மாதிரியே இந்த ரோலை செய்யுதுங்க, ஃப்ளஃபிங் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மெத்தட் மாதிரியே செஞ்சு கொடுக்குது. அதனால இருந்து ஈக்குவல் பண்ணலிங்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வெல் அப் வென் தே கெட் வெட் அண்டு ரீடைன் த மாய்ஸ்சர் ஃபார் லாங் டைம்ஸ். அப்போ என்ன ஆகுனா தண்ணி ஊற்றும் போது என்ன பண்ணுது, இந்த பாலிமர்ஸ் இழுத்து வச்சுட்டு அந்த பிளான்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ ரொம்ப நாள் ஈரம் இருக்கிறதுக்காண்டி இந்த சீவீட்ஸை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஈரமாகவே இருக்குது. அப்போ தண்ணி ஊற்ற டெய்லி தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்போ அனதர் ஒன் ஈகோ ஃப்ரெண்ட்லி, இன்னொரு பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, தே ஆர் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் இன் ஆர்கானிக் கார்டனிங். இப்போ ஆர்கானிக் மெனுவெல்லாம் உலகிறாங்கல்ல, ஆர்கானிக் கார்டனுங்கிறாங்கல்ல, ஸோ அங்கே இந்த உரத்தை போனப்போ என்ன ஆகுது, ரொம்ப நாள் ஈரமாக இருக்குது, தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஓகே, விச் ப்ரொவைட்ஸ் கார்போஹைட்ரேட் ஃபார் பிளான்ட்ஸ். அப்போ அது மட்டும் இல்லாமல் ப்ரொவைட்ஸ் கார்போஹைட்ரேட் ஃபார் த பிளான்ட்ஸுக்கு வந்து என்னது, ஒரு எனர்ஜியை கொடுக்குது இந்த பாலிமர்ஸ். ஒரு உணவுப் பொருள் மாதிரி ஹெல்ப் பண்ணுது, மினரல்ஸ் தானே, ஃபுட்டு தானே. ஸோ அதனால் ஒன்று எனர்ஜி பாருங்கள்.
The seaweeds has more than 70 minerals, vitamins and enzymes. 70 minerals இருக்காங்க. நோட் பண்ணிச்சுங்க, ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ் அது. ஸோ இட் ப்ரொமோட்ஸ் த வைகரஸ் க்ரோத், நல்லா க்ரோத்தை டெவலப் பண்ணுது. இம்ப்ரூவ் த ரெசிஸ்டன்ஸ், எதிர்க்கிற திறன், ரெசிஸ்டன்ஸ் ஃபார் பிளான்ஸ் ஃப்ரோஸ்ட் அண்ட் டிசீஸ், அந்த நோயை எதிர்க்கிற திறனாகும். ஃப்ரோஸ்ட் பனி எல்லாம் இருக்குல்ல, பனி பனி பெய்யும்போது என்ன எதிர்த்து வாழக்கூடிய திறன் இருக்கு. பனியில் சில பிளான்ட் அப்படியே பில்டிங்னா அது வாடி போயிடும். ஸோ அதை எதிர்த்து வாழக்கூடிய திறன் இருக்கு. லாஸ்ட் பாயிண்ட்ஸ் வருங்க, அந்த சீட்ஸ் சோ குடிந்த சீவீட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஜெர்மினேட்டர்ஸ் ஜெர்மினேட் மச் ராபிட்லி அண்ட் டெவலப் த பெட்டர் ரூட் சிஸ்டம். அப்போ என்ன அது, நல்லா நீ இந்த விதையை வந்து சீட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த சீட்ஸ் வந்து இந்த சீ அந்த லிக்யூட் இந்த லிக்யூட் இருக்குல்ல, சீவீட்ஸ் லிக்யூட்ஸ் இருக்குல்ல, அந்த சீவீட்ஸ் லிக்யூட்ஸில் வந்து இந்த விதையை போட்டு வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப ஜெர்மினேட் ஆகும், நல்லா ஜெர்மினேட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பிளான்டிங் நல்லா க்ரோத் ஆகுங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த சீட்ஸ் ஸோ அப்படின்னு அது ஊற வைக்கிறது, அந்த இதுக்குள்ள போட்டு ஊற வச்சுட்டு, தென் இன் சீவீட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஜெர்மினேட்டர்ஸ் ஜெர்மினேட் மச் ராபிட்லி அண்ட் டெவலப் த பெட்டர், நல்லா ரூட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ விதையை முளைக்காமல் இருக்குல்ல, அந்த விதையை வந்து முளைக்க வைக்கிற மட்டும் இல்லாமல் அதில் வந்து நல்ல ரூட் சிஸ்டம் வேர் தொகுப்பு வந்து நல்லா இன்ட்யூஸ் பண்ண தான் இந்த சீவீட்ஸ் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.